ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எந்த ஒரு ஒர்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரெஃபரல் இல்லாமல் ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அந்த ஏர்னிங் வெப்சைட்டில் சூப்பராக பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வித்ட்ராவல் பண்ண அடுத்த செகண்டே நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஏர்னிங் வெப்சைட்டை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு யூசருமே 200 ரூபாயிலிருந்து 4000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ஏர்னிங் வெப்சைட்டை யாருமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்னிங் வெப்சைட்லேருந்து என்னோட ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு லைவாகவே நான் பேமெண்ட் எடுத்து காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா உடனே எல்லோருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் எல்லா விதமான ஏர்னிங் அப்டேட்டுமே கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த அப்டேட் மூலமாக நீங்கள் அதிகமான அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ எல்லோருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எனக்கான ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஏர்னிங் வெப்சைட்டில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 டோக்கன் கொடுப்பாங்க. அந்த 500 டோக்கனை நீங்கள் 15 நாளைக்கு ஸ்டேக்கிங்கில் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டேக்கிங்கில் வச்சிருக்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு 15 டோக்கன் கொடுப்பாங்க. 15 நாளைக்கு மொத்தமாக 225 டோக்கன் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 15 நாள் முடியும் போது நீங்கள் ஸ்டேக்கிங்கில் வச்சிருக்க 500 டோக்கனுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 15 நாள் முடியும் போது மொத்தமாக நமக்கு 725 டோக்கன் கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 725 டோக்கனை உடனே வித்ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். நீங்கள் உடனே வித்ட்ராவல் பண்ணிக்கிறேன்னா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வித்ட்ராவல் பண்ணாமல் சேர்த்து வச்சு எக்ஸ்சேஞ்சில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் வித்ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4000 ரூபாய் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இந்த ஒரு டோக்கனை எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணும்போது ஒரு டோக்கனோட ரேட்டு பார்த்திங்கன்னா 0.065 சென்ட்ஸுக்கு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நம்மக்கிட்ட மொத்தமாக 725 டோக்கன் இருக்கும். ஒரு டோக்கனோட ரேட்டு 0.065 சென்ட்ஸ் இருந்துச்சுன்னா மொத்தமாக நமக்கு $47 கிடைக்கும். $47 இந்தியன் கரன்சியை கன்வெர்ட் பண்ணால் நமக்கு 4000 ரூபாய் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இந்த ஒரு ஏர்னிங் வெப்சைட்டை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு யூசருமே 200 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். யாருமே இந்த மாதிரி ட்ரஸ்டடான ஏர்னிங் வெப்சைட்டை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, எல்லோருமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் வெப்சைட்டில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அதுக்கான டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லோருமே அந்த வீடியோவை பார்த்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஏர்னிங் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெஃபரல் ஒர்க்கு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் வெப்சைட்டில் என்னோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 333 டோக்கன் இருக்குது. என்னோட அக்கௌண்ட்டில் இருக்கிற 333 டோக்கனை என்னோட ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நான் வித்ட்ராவல் பண்ண போகிறேன். 333 டோக்கனை என்னோட ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நான் வித்ட்ராவல் பண்ணால் எனக்கு வந்து $1.10 வந்து கிடைக்கும். அமௌண்ட் எல்லாமே என்ட்ரு பண்ணியாச்சு. கீழே கொடுத்துருக்க செல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். உடனே நமக்கு பேமெண்ட் வந்து கொடுத்து ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபினான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பேமெண்ட் ரிசீவ் ஆன ப்ரூஃபாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபினான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களே பாருங்கள், 1.11 சென்ட்ஸ் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அந்த ஏர்னிங் வெப்சைட்டில் நம்ம பார்க்கும்போது 1.10 சென்ட்ஸ் தான் காட்டுனுச்சு, ஆனால் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும்போது 1.11 சென்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன்னா அந்த ஏர்னிங் வெப்சைட்டில் நம்ம வித்ட்ராவல் பண்ணும்போது 1.10 சென்ட்ஸுக்கு அப்புறமா ஒரு சில அமௌண்ட் வந்து இருந்துச்சு. அந்த அமௌண்ட் எல்லாமே ரவுண்ட் பண்ணி 1.11 சென்ட்ஸாக வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணி கூட உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். கீழே டேட் அண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஏர்னிங் வெப்சைட்டில் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் வெப்சைட்டை எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள், யாருமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி ட்ரஸ்டடான ஏர்னிங் வெப்சைட்லாம் கிடைக்கவே கிடைக்காது, யாருமே மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.